சரியான மீன். ஆ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஃப்ராக வந்து ரொம்ப தூரம் ஏறுறது எப்படி அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர். நூறு எனக்கு வந்து கேஸ்டிங் பண்ணுறப்போ வந்து டிஸ்டன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இது வந்து பாப்கார்ன் ஃப்ராகு, 14 கிராம் வெயிட்டு. இந்த லைனோட திக்னஸ் வந்து 0.20 mm, 33 lb. இந்த லைனோட காம்பினேஷனுக்கு இப்போ 0.20 mm இந்த பாப்கார்ன் ஃப்ராகுக்கும் நல்ல வெயிட்டு. தூக்கி அடிச்சிங்கன்னா நல்லா லாங் போகும் பாருங்க, எவ்வளோ தூரம் போய் பாருங்க. ஆனால் இதே பாப்கார்ன் ஃப்ராகை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது 0.20 mm, இதே 0.27, 0.28, 0.30 அந்த மாதிரி லைன் போட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடைக்காது. இது ஒரு விஷயம். அப்புறம் என்னன்னா, இதே இதில் வந்து நீங்கள் 10 கிராம் வெயிட் யூஸ் பண்ணலாம். இதை விட திக்னஸ் கம்மியாக இருக்கும், 0.108 mm இருக்கும், திக்னஸ் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி லைன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து லீடர் லைன் போட்டுக்கணும். லீடர் லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃப்ராக் வந்து உங்களுக்கு கட் ஆகிட்டு போகாது, சான்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ராடோட லூர் ரேட்டிங் வந்து ஃப்ராக் லூர், ஃப்ராக் லூரோட ரேட்டிங் வந்து 6 to 25 கிராமு, இல்லைனா 8 to 30 கிராமு அந்த மாதிரி இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ராடு யூஸ் பண்ணால் அதில் வந்து 10 to 30 கிராம் இருக்கும். அதில் நீங்கள் அந்த 10 to 30 கிராம்னால் 10 to 15 கிராம் தான் நம்ம ஃப்ராக் லூர்ஸ் யூஸ் பண்ணுவோம். 30 கிராம்லாம் கிடையாது, மேக்ஸிமம் 22 கிராம் வர ஃப்ராக் லூர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். 6 ஃபீட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும், நல்லா கிடைக்கும். 8x லைன் இருக்கும் பிரைட் லைன்லேயே, அதை நீங்கள் யூஸ் பண்ணினா கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவும் ஃபேக்டர்ஸ் இருக்குது கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு. அதேமாதிரி நம்ம கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ஃபுல்லாக தெரியுற மாதிரி இப்போ எப்படி இருக்குன்னா, நான் அப்படி லைனை பிடிச்சிப்பேன். லைனை பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறது, இந்த ஸ்டிக்கை எப்படி ஹோல்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் ப்ராக்டிஸ் வீடியோன்னு 2 வீடியோ இருக்கும், அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு போயிடுறேன். நீங்கள் இப்படி எடுத்துப்பீங்க, ஃப்ராக் எவ்வளோ தோணுங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி தொங்குறப்ப நீங்கள் கேஸ்டிங் வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி கரெக்டாக இப்படி நான் கையை ஆங்கிள் பாருங்கள், அப்படி இருக்கும் கரெக்டாக. என் மூக்குக்கு நேராக கொண்டு வந்து இப்படி விட்டிங்கன்னா கரெக்டாக போகும். இதே நீங்கள் எடுத்துகிட்டு வரப்போ இப்படியே விட்டுட்டிங்கன்னா, அது நான் இந்த இடத்துட்டு வரப்போ நீங்கள் லைனை விட்டுட்டிங்கன்னா, ஃப்ராக் கை எடுத்துட்டிங்கன்னா, இந்த கை லைனை பிடிச்சிருப்பீங்க, இப்படி விட்டுட்டிங்கன்னா எடுத்துட்டிங்கன்னா அது பாட்டு ஹைட்டாக போய் கீழே விழும். கிட்டத்தட்ட நம்ம பவுலிங் போடுற மாதிரி தான். நீங்கள் இப்படி எடுத்து வந்து இப்படி கரெக்டாக இப்படி விட்டிங்கன்னா இப்படி கரெக்டாக போய் விழுவோம். நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு 10 வாட்டி இப்படி 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 எடுத்து இப்படி பண்ணோம், திருப்பி போடணும், திருப்பி எடுக்கணும், திருப்பி போடணும், அந்த மாதிரி 10-15 வாட்டி எடுத்து போட்டிங்கன்னா அதில் ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கணும். சும்மா சிம்பிளாக அப்படியே சும்மா தூக்கி ரொம்பலாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ பிகினராக இருந்தோன்னே எடுத்து வேகமாக தூக்கிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ராகே 15 கிராம் வெயிட்டு தான். நீங்கள் ஒன்றும் 50 கிராம் வெயிட்டு அந்த சீ ஃபிஷிங்கில் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறதில்ல, இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்து சும்மா இப்படி அப்படி அழகாக அப்படி தூக்கி போகணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடாது, சும்மா ஃப்ரீயாக அப்படியே ஃப்ளோவாக தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இதே தியரி இப்போ இது சொன்னது ஃபுல்லாக தியரி மாதிரி தான், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நீங்கள் அதை தான் பண்ண மாட்டீங்க, திருப்பி திருப்பி கமாண்டில் கேட்குறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும். போய் 10 நாளில் எனக்கு லாங்காக கேஸ்டிங் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாது. 4 கற்றுக்கிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. அந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்த மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரும். ப்ராக்டிஸ் தான் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நம்ம நான் சொல்கிறதெல்லாம் சும்மா தியரி தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இந்த வீடியோவில் நான் மீன் பிடிக்க போகிறதில்ல, இது ஆக்டிவாக இருக்கிற இடம் தான். என் ஃப்ரெண்டு ஆனந்த் வந்திருக்கான், அவன் தான் மீன் பிடிக்க போகிறான். நான் வீடியோ எடுக்க போகிறேன், பார்க்குவோம் இன்றைக்கி எப்படின்னு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தான். இப்போ திருப்பி எப்படி பிடிக்கிறான்னு பார்ப்போம். இந்த காட்டாம்புள்ளிலேருந்து எடுத்துகிட்டு வரும். நல்லா சுற்றிட்டு இரு, சுற்றி ஃப்ரெண்டில் வந்துடுவோம். இரு இரு இரு, ஆ அடி இரு இரு இரு. ஃப்ராக் தெரியுதா? தெரியுது பாரு, மீன் வருது வருது வருது, மீன் ஃப்ராக்டாக இருக்குது. இப்போ வேகமாக எடுத்துரு, ஃப்ராக் வேகமாக எடுத்துரு, வேகமாக எடுத்துரு. ஆ நினைக்கிது பாரு, எடுத்து எடுத்துரு. ஐயோ இங்கே வந்துருச்சு பொங்காளி, எடுத்து எடுத்து எடுத்துரு. பின்னாடி 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 அதை எடுத்துரு, அதை எடுத்துரு. போடு போடு போடு, ரொம்ப தூரம்லாம் போடுதில்ல, அப்படியே லைட்டாக இப்படி தான் போடக்கூடாது. எடுத்துரு எடுத்துரு. ஆ லெஃப்டில் வா, லெஃப்டில் வா, நீ லெஃப்டில் வா. ஆ எப்போதும் போல் சுற்று, ஸ்லோவெலாம் சுற்றது இல்லை, அது அடிக்கும். இரு ஆ போடு, நல்லா அடி,
பரவாயில்ல விடு விடு, திருப்பி எடுத்துரும். அது இது பண்ணு, அது என்னாச்சுன்னா அப்புறம் இதில் மாட்டிடும். ஃப்ராக்கில் தூசி இருக்கு, எடுத்து விடு. எடுத்துருவோம், மீன் வரும் நிற்கிதான் நினைக்கிறேன். ஆ, அங்கே நிற்கிது பாரு, வருது பாரு, இரு இரு. நீ ஏன் பாட்ட எடுத்துருவா, வை வை, ஃப்ராக ஃப்ராக வை, ஃப்ராக வை, ஃப்ராக ஃப்ராக வை, கொஞ்சம் வச்சு ட்விஸ்ட் பண்ண அப்படியா, எடுத்துரு எடுத்துரு. ஆ, அதான் மகளை கரெக்டான இடம், ஏன்னா நூ நூலை வந்து படுக்க வச்சுட்டேன். நூல் எங்கே இருந்து பாரு, அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்க. இரு இரு, முன்ன பிடிக்கல, எடுத்துருவோம். இரு பிடிச்சி ஜெகம் போடு. ஆ, எடுத்துருவோம் எடுத்துருவோம், ஒன்றும் இல்லை, எடுத்துருவோம் எடுத்துருவோம். எடுத்து 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 பொறுமையாக எடுத்து, ஒன்றும் ஆகுது, எடுத்துருவோம், ஃபுல்லாக எடுத்துருவோம். ஆ ஆ, இதுக்கப்புறம் அப்படி பண்ணாத, போய் லைனை பிடிச்சி எடுத்து வந்துடு. சரியான மீன், செம சைஸ்ல ஆனந்த் ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான், இப்ப அப்பப்போ வருவான். இருந்தாலும் ஒரு மீன் பிடிச்சான், நல்லா ஹூக் செட் பண்ணலனாலும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப நாள் கழிச்சு வரான், ஒரு தடவை ஒரு மாசம் கழிச்சு வரான், அதனால லைட்டா ஹூக் செட் பண்ணோம். நீங்க இன்னும் நல்லா பண்ணீங்கன்னா நல்லா மீன் வந்து ஹூக் ஆகிடுவாங்க. இதுல ஒரு ஹூக்கு தான் ஆயிருக்கு, காட்டு தம்பாலே சைஸ் சரியான சைஸ், சூப்பர் சைஸ் மீன், நல்லா பெருசாக இருக்குப்பா. இன்னொரு மீன் எப்படி பிடிக்கிறான்ட்டு பார்க்கலாம். சரி பங்காளி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் செம்ம ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட பங்காளி ஒரு மாதம்னா அதுக்கு மேலே இருக்கும், வந்து ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப நாளாகவே நான் பிகினராக இருந்துட்டுருக்கேன், எப்போ மீன் பிடிக்க ஏற்கனவே பிடிச்சிருக்கேன், ஒரு ரெண்டு மீன் பிடிச்சிருக்கேன், ஆனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல, அதனால் ஹூசர் சரியாக பண்ணல. இப்போவுமே என்னால் வேகமாக பண்ண முடியல, ஒருவேளை பயமாக இருக்குது ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு. ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாளாச்சும் ஒரு இதில் இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பிகினராக இருக்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா நீ ஒரு மாதம் கழிச்சு வந்தாலும் ரெண்டு மாதம் கழிச்சு வந்தாலும் மீன் பிடிச்சிருவீங்க. பார்க்கலாம் திருப்பி இதோட பெருசாக பிடிக்கிறப்பல. யானு சூப்பராக இருக்கேன் இப்போ, எவ்வளோ இது நல்லா இருக்கு. இப்போ மீன் மாட்டினாலும் நல்லா இருக்கும், ஆனால் மீன் மாட்டலையே. லெஃப்டில் அடிக்கணும், விட்டுடல இரு இரு, எடுத்து எடுத்து ஃப்ராக் எடுத்து, ஃப்ராக் எடுத்துரு, வேகம் எடுத்துரு, வேகம் ஆடு, அது அங்கே நிற்கும். ஆ ஆமாம், இரு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அடிச்சுட்டு போயிடுச்சு முன்னாடியே, பண்ணிருக்கலாம்ல.
உடனே தூக்கிட்ட நான் தூக்குறது முடி அது போயிடுச்சு சரி போயிடுச்சு நினைச்சு தான் தூக்கணும் அது என்னன்னா இவ்வளவு தூரம் போறோம்ல நம்மளுக்கு டார்கெட் போய் தூக்க முடியல வந்திருக்கான் குடிக்க முடியல உடனே கிளம்பிடு ஃப்ராக் மாத்திடுமா வாட்டம் போடுறாரு உள்ள வச்சுட்டு வாட்டம் இப்பதான் சொல்லி வாய முடியல அதுக்குள்ள கிழந்து வந்துச்சு கரெக்டா நான் ஒரு மீனே ஆரம்ப ஒரு மீன் பிடிச்சாச்சு இவ்வளோ வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னொரு நாள் பார்க்கலாம் இப்போ மழை வந்துருச்சு மழை வர்றப்ப கார்டன் ரீல் வச்சு ஃபிஷிங் பண்ணக்கூடாது ஏன்னா இதில் மின்னல் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் கிளம்ப போகிறோம் பார்க்கலாம் இன்னொரு வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு மீன் மாட்டினதுக்கப்புறம் இந்த மீன் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு மீன் மாட்டுறதுக்கு ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த மீன் மாட்டுச்சு பார்க்கலாம் போதும் போதும்